முக்கியமான தானங்கள் செய்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவை இந்த தானங்களுடைய முக்கியம் அல்லது தானங்கள் ஏன் செய்யப்படுகின்றன, அல்லது தானங்களை செய்வதனால் என்ன விடயங்கள் எங்களுக்கு நன்மையாக இருக்குமோ அல்லது இந்த சமூகத்துக்கு நன்மை என்கின்ற பல விடயங்களை நாங்கள் இங்கே பேசுபொருளாக பேசலாம். குறிப்பாக நாங்கள் தானம் என்றால் பலரும் எதிர்பார்ப்பது அல்லது பலருமே யோசிப்பது அன்னதானம் எங்களுடைய இதை நாங்கள் சிந்திப்போம். உண்மையிலேயே ஆரம்ப காலத்தின் தொடக்கம் இன்று வரை அன்னதானம் என்பது மிகவும் பெரியொரு விடயமாக பார்க்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் அன்னதானம் என்கிற ஒரு முறையை பார்த்தால் எப்படி இருந்தது என்றால், வறுமைப்பட்ட மக்களையும் ஏழ்மைப்பட்டவர்கள், உணவு கிடைக்காதவர்கள், ஏழைகள், பிச்சை எடுப்பவர்கள் என்று சொல்லி கடினப்பட்டவர்கள் எல்லோருமே வந்து ஒரு ஆலயத்துக்கு சென்று தங்களுடைய பசியை போக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது. இல்லாதவர்கள் இயலாதவர்களுக்காக உருவாக்கப்பட்டு எல்லோருமே அதை வாங்கி உண்கின்றவர்களாக இருக்கின்ற நிலைப்பாட்டில் அன்னதானம் சிறப்பாக பார்க்கப்பட்டது. இன்று பார்க்கப்படுகின்ற அன்னதான முறைகளை பார்த்தால் தங்களுடைய பணப்பலத்தினை மற்றவர்கள் மத்தியிலே காட்டுவதற்காக அன்னதானத்தை செய்கின்ற நிகழ்வுகளைத்தான் நாங்கள் பலரும் பார்க்கின்றோம். அதாவது எங்களிடம் பணம் இருக்கிறது, நாங்கள் அதை இப்படி செலவழிக்கிறோம் என்பதை சொல்லுவார்கள். அதை என்ன சொல்வது, மெக் போட்டு பெருசாக ஊருக்கெல்லாம் அறிவிச்சு இவர்கள் இன்று உபயோகாரம், இவர்கள் அன்னதானம் செய்கிறார்கள் என்கிற விடயம் இன்று அது ஒரு பேசு பொருளாக என்ன சொல்வது விளம்பரப்படுத்தலாக மாறிவிட்டது அன்னதானம் என்பது உண்மை. ஆனால் அன்னதானம் என்பது அப்படி இருக்கக்கூடாது. உண்மையிலே வந்து ஒரு சிலருடைய சில நடவடிக்கைகளினால்தான் இந்த அன்னதானத்துக்கான மதிப்பு கூட இல்லாமல் போய்விடுகிறது. ஏழை எளியவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் தங்களுடைய உணவு தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு ஒரு ஆலயத்திலே திருவிழா நடக்கின்ற பொழுது அல்லது ஒரு புனிதமான வெள்ளிக்கிழமை பொழுதிலோ அவ்வாறான அன்னதானங்கள் மக்களுக்காக அடியவர்களுக்காக இறை சன்னிதானத்திலே வழங்கப்பட்டு கொண்டிருந்த முறை மாறி இன்று எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அன்னதானம் வழங்கப்பட்டாலும் அது பேசுபொருளாக எப்படி இருக்கிறது என்றால் விளம்பரப்படுத்தல்களாக இருப்பதன் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அவை ஒரு தங்களுடைய பணப்பலத்தையும் தங்களுடைய விளம்பரப்படுத்தல்களுக்காகவும் இப்படி அதை விளம்பரப்படுத்துகின்ற பொழுது அது மக்களுக்கே ஒரு கவலையை கொடுக்கும். இந்த உணவுகளை சாப்பிடுகின்ற பொழுது என்னடா அப்படி சாப்பாடு கூட இப்படி விளம்பரப்படுத்துகின்ற நிலையிலே இவர்கள் இருக்கிறார்களே, தங்களுக்கு ஒரு தர்மத்தின் வழியாக அந்த உணவை போடாமல் இப்படி செய்கிறார்கள் என்ற கவலை சமூக மத்தியிலே இன்று இருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு அன்னதானங்கள் வந்து போட்டி கேட்டியாக மாறிவிட்டது. ஒருவர் இத்தனை கறி வைத்து இத்தனை கறி வைத்து ஒரு சாப்பாடு அன்னதானம் கொடுக்கிறார் என்றால் இன்னொரு அதுக்கு போட்டியாக இன்னொரு விடயத்தை செய்வார். அன்னதானத்திலே பாயாசத்தை சேர்த்து கொடுப்போம். அது நன்மையான விஷயம், போட்டி இருக்கிறது, மக்களுக்கு அது நன்மையாக இருக்கலாம். அன்னதானத்திலே ஒரு படி கூட போய் சாப்பாடு கிடைக்கிறதாக இருந்தாலும் அதை ஒரு என்ன சொல்வது, இப்படி போட்டியாகவோ அல்லது பணப்பலத்தை காட்டுகிற விடயமாகவோ ஒரு சிலருடைய செயற்பாடுகள் இப்படி எங்களுடைய மக்கள் மனதிலே வந்து பல கவலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது அன்னதான முறையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இப்படி நாங்கள் பலவிதமான தான முறைகளை அறிந்திருக்கிறோம். அடுத்து இந்த இரத்த தானம் என்று அறிகிறோம். ஆனால் இன்று பல தானங்களிலே இரத்த தானம் என்கிறவருடையும் தேவைப்பாடாக இருக்கின்ற பொழுதும் இரத்த தானம் செய்வதற்கு யாருமே முன்வரவில்லை என்கிறது என்கிற ஒரு விடயம் கவலைக்குரிய விடயமாகவும் இருக்கிறது. வேற இப்ப காலப்போக்கிலே இரத்த தேவைப்பாடுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் உயிர் பலிகள் அதிகரிக்கிறது, விபத்துகள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவை இரத்த சேகரிப்பு என்பது ஆங்காங்கே பொது அமைப்புகள், பொது நிறுவனங்களினால் இரத்தங்களை சேகரிக்கின்ற நிலையங்களினூடாக பெறப்பட்டு கொண்டிருந்தாலும் பொது அமைப்புகள் ஒழுங்குபடுத்தி இரத்த தானம் செய்தாலும் அந்த இரத்த தானத்தை கொடுப்பதற்கு முன் வருபவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கின்ற ஒரு விடயம் கவலைக்குரிய விடயமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது சமூக பார்வையிலே. அதாவது நாங்கள் உட்பட பலருமே வந்து இந்த ரத்தம் கொடுப்பது என்றால் பலர் முன் வருவதற்கு பயப்படுகிறார்கள். அதுவும் குறிப்பாக வீட்டில் இருக்கின்றவர்களே விட மாட்டார்கள். அம்மா அப்பா அல்லது பெரியவர்கள் வீடுகளில் இருந்தால், குறிப்பாக அம்மா அப்பா என்பதை விட வீட்டில் பெரிய யாராவது வயசு போனவங்கள் இருந்தால், இந்த பிள்ளைக்கு நான் இவ்வளவு பாடுபட்டு சாப்பாடை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து வளர்த்தோட இவன் போய் ரத்தத்தை கொடுக்க போறானே, இதையும் கொடுக்க விடக்கூடாதுன்னு சொல்லி அம்மா மேல தூண்டி விடுற வயசு போனவங்கள் எல்லாம் இருப்பார்கள். அதை கேட்ட அம்மா மேலும் ஐயோ பிள்ளைக்கு ரத்தமே காணாம உடம்பு இப்படி இருக்கு, இவன் போய் ரத்தத்தை கொடுப்பதாண்டு அவர்கள் அங்கே பிரச்சனை உருவாக்கி விட இந்த ரத்த தானம் கொடுக்கின்றதிலே குடும்ப சிக்கலம் அங்கே ஒரு காரணமாக மாறிவிடுகிறது. அதாவது நாங்கள் ஒரு மூட விடயங்களாக அந்த சில விடயங்களை நாங்கள் மாற்றாமல் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறோம். ரத்தம் கொடுப்பதனால் ரத்தம் புதுப்பிக்கப்படுகிறது, ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது, ரத்த ஓட்டம் கூடுகிறது, இன்னும் புத்துணர்ச்சியான ரத்தம் தான் எங்களுக்கு உடலிலே உருவாக போகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வது இல்லை. அதை உணர்கின்ற வரையிலே வந்து நாங்கள் என்ன சொல்வது, அந்த மடமைகளை போக்க வேண்டிய நிலைப்பாடும் இருக்கின்றது. இரத்தம் எடுக்கின்றது என்கிற பொழுது அவர்கள் குத்தியவுடன் எல்லாருடைய இரத்தத்தையும் நாங்கள் எடுப்போம் என்று நினைக்க முடியாது. ஏனென்றால் இரத்தத்தை எடுக்கின்ற பொழுது அவர்கள் நிறை பார்ப்பார்கள், அதே போன்று அவருடைய ஆரோக்கியம், அவர்களுக்கு என்ன நோய் இருக்கிறது என்று சொல்லி பல விடயங்கள் கணிக்கப்பட்டுத்தான் அவருடைய இரத்தம் எடுக்கப்படும். அவர் சாதாரண சுவதேகியா இருக்கின்ற நல்லொருவரிடமிருந்துதான் இரத்தம் இரத்த தானமாக பெறப்படும். அதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. அவை ஒரு இரத்த தானம் சுவதேகிடம் இருந்தால் பெறப்படுகிறது, அவை நோயாளிகளை போய் அவர்கள் கஷ்டப்படுத்த மாட்டார்கள். அதனால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இரத்தம் பின்பங்களுக்கு
மீண்டும் அது உருவாகிக்கொண்டா இருக்க போறது. ஆகவே இவற்றை நாங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். அவர் ரத்த தானம் என்கிறதும் இப்பொழுது குறைந்து கொண்டிருப்பதனால் நோய் உள்ளவர்கள் நீங்களாக உங்களுக்குள்ளே சொல்ல முடியாத நோய்களும் இருக்கும். சிலருக்கு வந்து சில பாலியல் ரீதியான நோய்கள் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்த நோய்கள் இருக்கின்ற பொழுது அதை நீங்கள் வெளிப்படையாக வைத்தியசாலைகளை சொல்லித்தான் ஆக வேண்டும். நீங்கள் எல்லாம் ரத்த தானம் கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு உடைப்பை கொடுக்க முனைந்தாலும் அது மற்றவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடும் என்பதனால் இவ்வாறான விடயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். நிறை குறைந்தவர்களுக்கு ஆசை நிறைய இருக்கு, நான் ரத்தம் கொடுக்க வேண்டும் என்று, ஆனால் அது அவர்களுடைய அந்த ரத்த தானத்துக்கு ஒத்துழைக்காது. அப்ப இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. அடுத்து உடல் உறுப்பு தானங்கள் என்று இருக்கிறது இல்லையா? கட்டாயம் என்ன, நீங்க சொல்றது போல இந்த உடல் உறுப்பு தானம் என்கிறது வந்து மிக முக்கியமானது உண்டு. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு உயிராக வந்து இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு பிற்பாடு வந்து எங்களுடைய இறுதி காலம், அதாவது நாங்கள் மரணிக்கிற காலம் வரைக்கும் நாங்கள் மிக அருமையாக வாழ்கின்றோம் என்று தான் சொல்லலாம். கூடுதலாக இதுல குறிப்பா நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். ஒருத்தங்க வந்து நான் அழகா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வந்து அழகுல வந்து குறைவா இருப்பாங்க. ஆனா அழகுல கொஞ்சம் அதிகமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தன்னுடைய அழகை இன்னும் நான் அதிகரிப்பதற்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீணாக இந்த பணங்களை செலவழித்து வந்து தேவையில்லாத விடயங்கள்ல வந்து ஈடுபடுவாங்க. இவ்வாறு வந்து அவர்கள் தங்களை அலங்கரிக்கின்ற வேளையில் ஒரு மாதிரியாக நாங்கள் யோசிக்க வேணும். அந்த கண்ணில்லாதவர்கள், காது கேட்காதவர்கள், வாய் பேசாதவர்கள், ஊனமுற்றோர், நடக்க முடியாது அவ்வாறு இருக்கிறவர்கள் எல்லாம் எப்படி யோசிக்க வேணும் வாழ்க்கையிலன்னு சொல்லி. குறிப்பா நான் இதுல ஒரு விஷயத்த சொல்றேன், நான் வீட்டை வந்து எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து ரெடியானேன்னு சொன்னா அம்மா சொல்லுவா, இது உனக்கு ஓகேயா இருக்கு நீ போயிட அப்படின்னு சொல்லி. அப்ப நான் சொல்லுவேன், இல்ல நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை இதை சேர்க்கிறேன்னு சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்களே இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியான பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு வாழ்க்கையில யோசிக்க வேணும்ன்றதை நீங்க யோசிங்கன்னு அப்படியே நான் விட்டுருவேன் அந்த விஷயத்த. ஏன்னு சொன்னா அது ஒரு உண்மையான ஒரு விஷயம் பாருங்க, ஒரு பெற்றோர்களுடைய ஒரு நல்ல நடத்தையோட ஒரு பிள்ளை வளர்ந்து வருகிறதுன்னு சொன்னால் கட்டாயம் அவர்களுடைய பேச்சை வந்து கேட்கக்கூடும் என்பதுல வந்து இது ஒரு சிறிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. குறிப்பா வந்து நாங்க நிறைய பேர்களை வந்து சந்திப்போம், நிறைய பேரோட வந்து நாங்க டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இருக்கின்ற வேளையில வந்து இவ்வாறான பல மனிதர்களே, குறிப்பா சொன்னோம் சொன்னா பல ஹோம் வந்து இருக்கிறது, எங்களுடைய யாழ்ப்பாணத்திலேயே வந்து பழைய பல இடங்கள் இருக்கிறது, அங்க வந்து இவ்வாறான ஊனமுற்றோர் அவ்வாறாக வந்து ஒவ்வொரு செக்ஷனா வந்து பிரிக்கப்பட்டு பல பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் தேவையானது வந்து முதல்ல உணவுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்கு பிற்பாடு இந்த உடல் உறுப்பு தானங்கள் என்பது வந்து மிக முக்கியம். நான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து படிக்கிற காலகட்டத்திலேயே வந்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், என்னுடைய கண்ணை வந்து நான் இறந்ததுக்கு பிற்பாடு யாராவது அது உபயோகிக்கின்ற மாதிரி அவர்களுக்கு உபயோகமாக நான் கொடுத்து விட்டு செல்லணும் என்பது வந்து என்னுடைய சிறு வயது ஆசை. ஆனால் அண்ணா கூறியது போல அந்த வீட்டுல வந்து பிரச்சனைகள் வரும், அப்படி செய்யக்கூடாது, அது கொடுக்க கூடாது, அதே நீ செய்வான் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் பாருங்க. நாங்கள் ஆண்டு அனுபவித்து வாழ்ந்து மண்ணுக்குள்ளே அந்த உடல் உறுப்புகளை நாங்கள் புதைத்து அது இல்லாமல் போறதை பார்க்க என்னுடைய கண்ணூடாக இன்னொருவர் இந்த உலகத்தை பார்க்கின்றாருன்னு சொன்னால் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அதுதான் பெரிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். எனவே வந்து இந்த தானங்கள் என்பது வந்து வாழ்க்கையில் முக்கியம். பாருங்க, சில பேர் எவ்வளவு வசதிகளோடு வாழ்வார்கள், நல்ல ஆண்டு அனுபவித்து வாழ்ந்து விட்டு இறந்ததுக்கு பிற்பாடும் அவர்கள் எதிர்பார்க்காத படிக்குத்தான் அவர்களுடைய இறுதி சடங்குகள் வந்து எல்லாமே வந்து மிக அருமையாக நடந்து முடிக்கும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு சொல்லி. ஆனால் அவர்கள் அந்த உடல் உறுப்பு தானங்கள் வந்து செய்துட்டு அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து முடிப்பார்களாக இருந்தால் அவர்கள் அன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது இறந்த பின்பும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்தோடு வந்து நீங்கள் சேர்ந்து பல்வேறுபட்ட முடிவுகளை எடுக்கலாம். இந்த உடல் உறுப்பு தானங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் செலுத்த வேணும். அதை கொடுப்பதால் வந்து நாங்கள் பாதிக்கப்படுறோமா, குடும்பம் பாதிக்கப்படுவோம் அப்படி எதுவுமே இல்லை. நாங்கள் உயிரோடு இருக்கும் போது அவர்கள் அவற்றை எடுக்க போறதில்லை, நாங்கள் இறந்ததுக்கு பிற்பாடுதான் இந்த கண்ணையும் சரி எடுக்கக்கூடிய உடல் உறுப்புகளையும் வந்து அவர்களால் எடுக்க முடியும். எனவே வந்து நீங்கள் இறந்ததுக்கு பிற்பாடு எதிர்க்க அது தேவையில்லாமல் மண்ணோடு எரிந்து போறது, ஒன்றில் புதைந்து போகிறது, இந்த இரண்டும் தான் நடக்கிறது. எனவே வந்து அதை இன்னொருவர் பாவிக்கக்கூடிய அதை இன்னொருவர் அதை பாவித்து உலகத்தை அவர் வளம் பெறக்கூடிய மாதிரியாக ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் கொடுப்பீர்களாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் மீண்டும் விளக்கேற்றிய ஒரு தன்மை ஏற்படும். எனவே வந்து நான் எடுத்த முடிவிலிருந்து நான் எப்பவுமே வந்து விலக மாட்டேன் அப்படின்றது வந்து
என்னுடைய தன்னம்பிக்கையான ஒரு முடிவு இது. இதே போல நீங்களும் முடிவு பண்ணுங்க. அதிகமா வந்து இந்த சிறுவர்கள் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கும் போது நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுங்க. இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேணும், அன்னதானங்களை வந்து வழங்கணும். அண்ணா கூறியது போல இப்போது அன்னதானம் சொன்னா என்ன சொல்லுவாங்க, 5-6 பாக்ஸ் எல்லாம் போட்டு இந்நாக்கள் இன்றைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தங்களை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் செய்யறாங்களே தவிர அவர்கள் ஏழைகளுக்கு உதவுகிறார்களா என்பது வந்து கேள்விக்குறி இல்லையா அண்ணா? உண்மையில் இன்று செய்யப்படுகின்ற தானங்கள் அல்லது உதவிகள் பொருட்கள் எல்லாமே வந்து சொல்லி காட்டப்படுகின்ற அல்லது ஊடகங்கள் வாயிலாக தங்களை தாங்கள் இப்படி செய்கிறோம் என்கின்றதை காட்டுவதற்காக பல விடயங்களே வந்து இவ்வாறான காட்சிகளாக விளம்பரப்படுத்தல்களாக இந்த தானங்கள் அமைந்து விடுகிறது. ஒரு சிறிய உதவி, ஒரு 20 பேருக்கு ஒரு கோப்பி புத்தகம் கொடுப்பதாக இருந்தால் கூட அதை பெரிதாக விளம்பரப்படுத்துகின்றவர்களாகவும் இன்றைய காலத்தில் காணப்படுகிறார்கள். அதே போல ஒரு சிறிய உதவி செய்வதாக இருந்தால் கூட 10 பேருக்கு சொல்லி ஒரு கூட்டத்தை வைத்து அதிலே கொடுக்கின்றார்கள். இந்த உதவி என்பது வந்து மற்றவர்களுக்கு வெளிப்படையாக தெரிந்துதான் கொடுக்க வேண்டும் என்பது உண்மையிலே வந்து சமூக நீதிக்கு உட்பட்ட விடயம் அல்ல. ஏனென்றால் ஒரு உதவியை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் அது நீங்கள் மற்றவருக்கு செய்கிற உதவி என்றால் அது ரகசியமாக பரகசியமாக பண்ணப்படிய வேண்டிய உதவி. நான் இவருக்கு செய்தேன் நாங்கள் சொல்ல தேவையில்லை. இறைவன் ஒருவனுக்கு கணக்கு கொடுத்தால் போதும் என்று சொல்வார்கள். அதாவது நாங்கள் செய்கின்ற உதவி எனக்கும் அவருக்கும் தெரிந்தாலே போதும். இவருக்கு நான் இந்த விடயத்துக்காக கொடுத்திருக்கிறேன் என்று மனச்சாட்சிக்கு தெரியும். அதே போன்ற அவரும் தன்னுடைய மனச்சாட்சிக்கு தெரிந்து இந்த பணத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அதை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் உதவி என்று சொல்லப்படுகிறது. அதை விடுத்து நாங்கள் பெரிய மேடைகள் எல்லாம் போட்டு அதிலே வந்து பொக்ஸ் எல்லாம் வச்சு, அதாவது சுரேகா சொன்னது போன்று பெருமெடுப்பிலே தாளமேளங்கள் எல்லாம் வச்சு செய்ய போன்ற உதவி சிறிதாக இருந்தாலும் நிகழ்ச்சி ஏற்பாடு பெரிதாக இருக்கும். இவையெல்லாம் உதவிகள் என்கின்ற வரையறைக்குள் வராது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று உடல் உறுப்பு தானம் என்கின்ற விடயங்களிலே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் எங்களுடைய பிரதேசங்களே அவை மேம்பட்டு கொண்டு வருகிறது. அதற்கான எதிர்ப்புகள் வீடுகளிலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஆனாலும் பல இடங்களிலே நாங்கள் ஒரு கதைக்கு ஒரு உறுப்பு தானம் செய்ய போறோம் என்று அறிந்தாலே வீட்டிலே அன்றிலிருந்து நாங்கள் என்ன சொல்வது, அந்த கதை முடிகின்ற காலம் எங்களுடைய இறப்பு தருவாய் வரை கதைத்துக் கொண்டே இருப்பார்கள். அதை பற்றி இது செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாது, அதை ஏன் நாங்கள் செய்ய வேணும், ஏன் அப்படி செய்ய வேணும் என்கிற கேள்வி, பலவிதமான கேள்விகள் இன்றும் என்ன சொல்வது, இந்த சமூகத்தில் நாங்கள் வெளி உலகத்தை தெரியாதவர்களாக என்றும் வாழ்கிறோம் என்கிற ஒரு விடயத்தை அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள் இல்லை. அதாவது உள்ளுக்குள்ளேயே நாங்கள் இப்படியே இருந்து விட்டோம், அந்த மனநிலையில் தான் இருக்கிறார்கள். வெளி உலகம் என்ன நடக்கிறது, வெளி உலகத்தில் எப்படி நடக்கிறது, என்னென்ன தானங்கள் வழங்கப்படுகின்றன, எத்தனையோ விதமான தானங்கள் எல்லாம் இருக்கிறது உடல் உறுப்பிலே. எங்களுக்கு அது தெரியவில்லை ஒழிய, நாங்கள் பெரியதாக அதை அறியவில்லை ஒழிய, ஆனால் உண்மையிலே இந்த மூளைச்சாவடைந்த என்று சொல்வார்கள், இவர்களிடமிருந்து அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் பெற்றோர்கள் விரும்பினால் அல்லது அவர்கள் மூளைச்சலவழைந்தவர்களுடைய அவர்களுக்கு பேச தெரியாது, ஆகவே பெற்றோர்கள் உறவுகள் விரும்பினால் அவர்களுடைய உறுப்புகள் எல்லாம் வந்து, அதாவது மூளைச்சலவை அந்த மூளை இறப்பு நடந்ததென்றால் அவர்களுடைய உடலிலே பல உறுப்புகள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் அவர்களால் எழுந்து எதுவுமே செய்ய முடியாது, அவர்கள் இந்த உலகத்திலே வந்து வாழ முடியாதுங்கிற கட்டத்திலே வந்து வைத்தியர்கள் அந்த உறுப்புகளை எடுக்கப் போகிறார்கள். அந்த உறுப்புகள் அவர்களுக்கும் எரிந்து போவது அல்லது நிலத்திலே புதைக்கப்படுகின்றது என்கிற விடயத்துக்கு அப்பால் அவர்கள் இன்னொரு உடம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்க போறார்கள். அதை நினைத்து நாங்கள் பெருமைப்பட வேண்டும் என்கிற ஒரு விடயம் இப்பொழுது சமூகத்திலே வந்து சிறப்பாக பல இடங்களிலும் பரவப்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது பரவப்படுகின்றது என்றால் இப்பொழுது இப்பொழுது கொஞ்சம் விழிப்புணர்வு அடைந்து கொண்டு வருகிறார்கள், சமூகத்திலே விழிப்படைகின்றார்கள் என்கிறத சொல்லலாம். இன்னும் பல இடங்களிலே விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. கண்ணை கொடுப்பதா என்றாலும் ஐயோ ஐயோ இந்த என்னுடைய கண்ணை உன்னுடைய கண்ணை கொடுக்க போறியா என்கிற ஒரு கேள்வி பெரிய ஒரு கேள்வியாக வந்திருக்கும். அதே போல இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலைமைகளை தானம் செய்கின்ற பலரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர்களை தலைமுடி இருக்கு, அதாகவே அவர்களுக்கு தலைமுடிகளை தானமாக கொடுக்கின்ற பெண்கள் தாங்கள் வளர்த்து அதை கொடுத்து விட்டு அவர்கள் அதுக்கே வீட்டிலே பெரிய பிரச்சனையா இருக்கும். நீ என்ன தலைமுடியை கொடுக்குறாயு, வளரப்போன்ற தலைமுடியை ஒருவர் விரும்பி கொடுத்தாலே பிரச்சனையாக இருக்கின்ற உலகமாக இருக்கிறது. முடிந்தவரை எல்லோருமே வந்து ஒரு என்ன சொல்வது, தானம் என்கிற விதத்திலே வந்து சிறப்பாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதால் இன்றைய நாளுடைய கருத்தாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிற விடயம். சரி, இந்த விடயங்களுடன் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போனோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள் குணம் துஷ்யந்தன் மற்றும் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி.